வணக்கம். நம்ம இப்போ வந்து தமிழ் விக்கி மூலத்தில் தமிழ் இலக்கிய அகராதி பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. இந்த நூல் எல்லாம் முடிச்சிட்டாங்க அப்படின்னு அடையாளமாக எல்லாம் மஞ்சளாக இருக்குது. அதாவது ஒருத்தர் ரெண்டு பேர் பார்த்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். முதல்ல வந்து ஒருத்தர் என்ன பண்ணுவார், இந்த படத்துக்கான எழுத்தை உருவாக்குவார். அதை ஒன்று சரி பார்ப்பார். சரிங்களா. சரி, இப்போ இது 650 பக்கம் இருக்குது. இதில் யார் யார் என்னென்ன பக்கம் செஞ்சான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு பார்க்க போகிறோம் நம்ம. அதுக்கு உரையாடல் பங்கு அங்கே குறிப்பு கொடுத்துருக்கேன். உரையாடல் தலுக்குள்ளே வந்த பிறகு கீழே பார்த்தீங்கன்னா புள்ளி விவரங்கள்னு இருக்கும், நிறையா குறிப்புகள் இருக்கும் இது சார்ந்த. இது அதில் போனீங்கன்னா மொத்த தொகுப்பு யார் யார் மொத்த பங்கு எத்தனை பேர் செஞ்சுருக்காங்கங்கிறதுல அது வந்துடும். சரிங்களா. அதை தனித்தனியாக என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு அதில் வந்து கணக்கீடு பண்ணியிருப்போம். எடுத்துக்கிட்டால் இப்போ பூங்கோதை அப்படிங்கிறது எந்தெந்த பக்கம் பண்ணாங்க நான் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணேன்னா, இந்த ஏற்கனவே நான் செஞ்சு வச்சுருக்கேன். ஆ சரிங்களா. கனியச்சான்று இதை அழுத்துறேன் நான், அந்த பக்கம் திறக்கிறது. அதுக்கு முன்னால் இந்த பூங்கோதை பேர் நான் எடுத்துக்கணும், படி எடுத்துக்கணும், பயனர் பெயர். ஆ சரிங்களா. நான் இங்கே எழுதி வைக்கல, அது ஏற்கனவே இருக்கிற பெயர் தான், அவர் உருவாக்கி வச்சுருது. பாருங்கள் அது அழுத்துனது வரும். அது இந்த பயனர் பெயரில் இதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். நல்லா பார்த்து படி எடுக்கணும், தவறாக எடுத்துக்கூடாது. எடுத்துட்டு இந்த இணைப்பு, இந்த இணைப்பு எங்கேருந்து எடுத்தோம், இந்த இடத்துல இருந்தே எடுத்தோம், கனியச்சான்றுன்னு வருது இல்லைங்களா. அது இது வந்து ஒரு பக்கம்தான் பண்ணாங்க, அதனால் இவங்க பேர் நான் போடலை. சரிங்களா. ஒரு பக்கத்துக்கு அது கணக்கிடு, அது அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கலாம், சரி பார்த்துக்கலாம். எப்படின்னா அந்த பக்கம் போயிட்டு இந்த வரலாற்றை போயிட்டு அழுத்துனீங்கன்னா அங்கே தெரியும், மஞ்சளாக மாற்றிருக்காங்க இல்லையா, மெய்ப்புக்கு பார்க்கப்பட்டுள்ளது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எங்கே இருக்கு பாருங்கள், மெய்க்கு பார்ப்பு பட்டவை. ஆ இந்த இடத்துல சொல்கிறேன். இதை தான் வந்து இந்த நிரல் வந்து தேடித்தரப்போகுது உங்களுக்கு. அதாவது பூங்கோதையில் போயிட்டு தேடும். பூங்கோதைக்கு போனீங்கன்னா பூங்கோதையோட இந்த பங்களிப்புகள் எடுக்குது இல்லைங்களா. பூங்கோதை இதில் போட்டு பார்ப்போம். இது என்னுடைய பெயரில் இருக்குது, இதை எடுக்கிறேன், பூங்கோதை ஒட்டுறேன், வந்துருச்சு அது, அதை தேடுறேன் இல்லைங்களா. பூங்கோதை நிறையா செஞ்சுருப்பாங்க இல்லைங்களா. இதில் போயிட்டு இந்த மெய்ப்பு பார்க்க ஒட்டையும் இங்கே இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல சொல்கிறேன். இதை மட்டும் தேடி எடுத்துறக்கூடிய நிரல் தான் இது. சரிங்களா. சரி, இது குவாரி அப்படிங்கிறது உருவாக்கணும் தமிழால் தான் ஒருத்தர். சரி, இது வந்து தமிழ் விக்கி சோர்ஸ் போய் இது எல்லா மொழிக்கும் தேர்ந்தெடுக்கலாம், எல்லா திட்டங்களுக்கும், விக்கிமீடியா எல்லா திட்டங்களுக்கும் எடுக்கலாம். அதை இது போயிட்டு இதை வந்து நான் ஃபோர்க்குங்கிறத அழுத்துறேங்க. நான் அழுத்தணும்னா அது வந்துடுச்சு இல்லைங்களா. இப்போ தமிழ் இலக்கிய அகராதிக்கு பூங்கோதை தேட போகிறேன். அங்கே தேர்ந்தெடுத்த பிறகு இப்போ இந்த பப்ளிஷன் இருக்கான்னு பார்த்துக்கணும் நம்ம. சரிங்களா. இந்த இடத்துல வந்து ஆக்டர், ஆக்டர்னால் இங்கே வந்து யார் செயல்படுவாங்க அப்படி பொருள், நடிக்கிறவங்க அர்த்தம் கிடையாது. சரி, இந்த இடத்துல பூங்காதையை போட்டுட்டேன், இந்த நூல் பெயர் இங்கே எழுதிட்டேன். நூல் பெயர் எழுதும் போது இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த அண்டர் ஸ்கோர் எழுதணும், தமிழ் இலக்கிய அகராதி இல்லைங்களா. அந்த நூல் இருக்குல்ல, இந்த நூலின் பெயர் இருங்க எடுத்துக்கோ. அந்த நூலின் பெயரை வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும், முன்னாலையும் பின்னாலையும் விட்டு தமிழ் இலக்கிய அகராதி. இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, ஸ்பேஸ் இருக்குல்ல வெற்றிடம் ஒன்று, அதுக்கு வந்து அண்டர் ஸ்கோர் போட்டுக்கணும் இந்த இடத்துல. அது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா நிறைய பேர் போட மாட்டாங்க. இது வந்து சிசி லைசன்ஸில் தான், சிசி ஜீரோ லைசன்ஸில் தான் இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்தினாலும், நீங்கள் நான் எழுதின கோடு மற்றவங்க பயன்படுத்தலாம் தர்றது, இது வேற ஒருத்தர் எழுதின கோடு. ஆ சரிங்களா. இதை நீச்சல்காரன் எழுதினார், அதில் சின்ன மாற்றம் நான் பண்ணி இப்போ நான் தேட போகிறேன். இப்போ அதுக்கு முன்னால் பப்ளிஷ் இருக்கான்னு பார்த்துக்குங்க. இங்கேயும் எழுதிட்டீங்க பூங்கோதை தமிழ் இலக்கிய அகராதி, என்ன தேடுதுன்னா ப்ரூஃப் ரீடு என்ன முடிங்கிறதுக்கு இங்கேயே அதுக்குள்ளே இருக்கும், டிஏ விக்கி சோர்ஸ். சரியா, தமிழ் விக்கி சோர்ஸ். இதை சப்மிட் குவரி போடுறேன். இப்போ அது தேடுது, ரன்னிங் ஆகுது. ஆ சரிங்களா. தேடி முடித்த பிறகு அந்த இடத்துல கீழே வந்து காட்டும். அது 44 பக்கம் வந்து இங்கே மாற்றிருக்காங்க. சரி, இது பப்ளிஷ்னு இப்போ கொடுத்துட்றேன். கொடுத்த பிறகு இங்கே ஒரு எண் இருக்குது பாருங்கள், இந்த எண் வந்து நிலையாக வந்து வந்துடும். இது எங்கே பார்க்கலான்னா இதில் ரீசன்ட் குவரிஸில் போனால் பார்க்கலாம் நீங்கள்.
பூங்கோதை அப்படிங்கிறது இருக்குது. அழுத்துனீங்கன்னா எப்பயுமே நீங்கள் வந்து அது வந்து இருக்கும். இது வந்து ஓடின நேரம் ஆனால் ஒரே நொடியில் கண்டுபிடிச்சிச்சு, ஒரு நிமிடத்தில் 50 செகண்டில் கண்டுபிடிச்சிச்சு. என்ன கண்டுபிடிச்சினா அந்த 44 பக்கம் என்னென்ன பக்கத்தில் செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு. இதை வேணால் நீங்கள் பல்வேறு விதமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆ சரிங்களா, அது தேவையில்லை. நம்மளுக்கு இந்த இணைப்பு மட்டும் இருந்தால் போதும். 498 பக்கம் பண்ணியிருக்காங்க. சரி, இதை நான் இது பண்ணிடுறேன். 498 44 பக்கம் துர்காடால் போயிட்டு பூங்கோதிட்ட போய் என்ன பண்ணுறேன், எழுதுறேன், அதை திறக்கிறேன். அதை தனித்தனி பங்களிப்புகள் இதை அப்படியே ஒரு படி எடுக்கிறேன். சரிங்களா, டாக்டர் கிருபாது எடுத்துகிட்டு இங்கே ஒட்டிடுறேன். ஒட்டின பிறகு 498 எத்தனை பக்கம், 44 பக்கம். ஒரு சிங்கிள் ஸ்பேஸ் விட்டுட்டு சின்ன வெற்றிடம் விட்டு 44 எழுதிடுறேன் நான். இங்கே எழுதிட்டு சேமிச்சிடுறேன். இது யார், இது பூங்கோதை, அது எழுதணும் நம்ம இங்கே. ஆ சரிங்களா, அது எழுதிட்டு சேமிச்சுட்டு அந்த வேலை முடிஞ்சுது. அவசரமாக கை விட்டால் அண்டால் கூட கை கூட விட முடியாதும்பாங்க. சரி, சேமிக்கிறேன். இப்போ பூங்கோதைக்கு வந்துடுச்சு. சரி, இதை அழுத்துறேன் நான். இப்போ அழுத்துனா அந்த கனியை குறியீடு காமிச்சிடும், உங்களுக்கு கனியை கணக்கீடு காமிச்சிடும். 44 பக்கம்ட்டு இப்படி தான் பண்ணணும். இது ஏன் இதெல்லாம் இவ்வளோ நீளமாக இருக்குது, இதெல்லாம் சிவப்பாக இருக்குன்னா, நிவேதாங்கிறத அழுத்துனா உள்ளார என்ன எழுதியிருப்பாங்க, எழுதியிருப்பாங்க தஞ்சை மாவட்டத்தில் கிராமத்தை சேர்ந்தவர், அவங்கள பற்றி அவங்க எழுதியிருக்காங்க. அப்படி உள்ளார நீங்கள் எழுதினீங்கன்னா பூங்கோதைன்னு, அது உள்ளார யாருன்னு எழுதினீங்கன்னா அது வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து நீளமாக தெரியும். இந்த இடத்துல எழுதணும். சரிங்களா. சரி, இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒருத்தர் ஒரு நூலில் செஞ்ச பங்களிப்பு எத்தனை, அதாவது எத்தனை இது மஞ்சளாக மாற்றுனாங்க. மஞ்சளாக மாற்றுறதுனா என்னங்கன்னா, ஒரு அச்சு பக்கம் இருக்கு இல்லைங்களா, இந்த அச்சு பக்கத்தில் இருக்கிறத ஒரு பக்கத்தை நான் காட்டுறேன். நான் இந்த அச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்து தமிழில் தட்டச்சு பண்ணி இவங்க சரியாக வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். இந்த அச்சு பக்கம், சரிங்களா, இந்த அச்சு பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே அவங்க பார்த்து ஒழுங்காக தட்டச்சு பண்ணி வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ தான் அது மாதிரி செஞ்சால் தான் இது வந்து உங்களுக்கு வந்து மஞ்சளாக மாறும். சில பேர் வந்து சரியாகவும் செய்ய மாட்டாங்க, சரியாக செய்யாமையே வந்து இப்படி மஞ்சளாக இந்த இடத்துல பொத்தா நீங்கள் தானே இருக்குது, இதை மாற்றி விட்டுருவாங்க. இப்படி அப்படி செய்யக்கூடாது. நம்ம வந்து நம்ம மொழிக்காக செயல்படுறோன்னு மனசில் வச்சுக்கிட்டு இதை வந்து நம்ம மஞ்சளாக மாற்றுறது நல்லது. அப்படி யார் யார் என்னென்ன பண்ணாங்கிறத கணக்கீடு பண்ணுறதுக்காக தான் இந்த கருவி உங்களுக்கு உதவுனது. நன்றி. மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.